சிட்லப்பாக்கம் ரேசிங் குழுவிலிருந்து ஆனந்த். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் வருது, நீங்களும் வாக்குறுதி கொடுக்குறீங்க, ஆட்சிக்கு வரீங்க. அடுத்த 5 ஆண்டு வருது, அதே போல் வாக்குறுதி கொடுக்குறீங்க, ஆட்சிக்கு வரீங்க. இந்த ஆட்சியில் மாறுதல் வருதே தவிர எங்களோட வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவையில் எந்த மாற்றமுமே இல்லை. உதாரணத்துக்கு, எங்கள் பகுதியை சுற்றி 3 ஏரி இருக்குது, ஆனால் நாங்கள் லாரி தண்ணியை நம்பி தான் இருக்கோம். காரணம், ஏரி தூர்வாரப்படலை. இதுவரை நடந்த தேர்தலில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, அது எங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு நீங்கள் கேட்கவே இல்லை. இந்த தேர்தலில் ஒரு மாறுதலுக்காக எங்கள் பகுதியோட மிக முக்கியமான அத்தியாவசியமான 10 தேவைகளை உங்கள் முன் வைக்கிறோம். இதை செஞ்சு கொடுப்பேன்னு நீங்கள் உறுதிமொழி கொடுங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். சிட்லப்பாக்கத்தை சுற்றியுள்ள ஏரிகளை மீட்டெடுத்து தூர்வாரி நாம் நிலத்தடி நீரை மேம்படுத்த வேண்டும். சிட்லப்பாக்கம் பகுதி மக்களுக்கு தேவையான அளவு குடிநீர் வழங்க வேண்டும். எங்கள் சிட்லப்பாக்கத்தை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும். சிட்லப்பாக்கத்திற்கு பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும். அத்துடன் திடக்கழிவு மேலாண்மை சரியாக செயல்படுத்த வேண்டும். சிட்லப்பாக்கத்தில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அனைத்தையும் எல்இடியாக மாற்றித்தர வேண்டும். ஓவர்ஹெட் பவர் கேபிள்ஸ் அனைத்தையும் அண்டர் கிரவுண்ட் சிஸ்டமாக மாற்றித்தர வேண்டும். சிட்லப்பாக்கத்தில் உள்ள சாலைகளை அகலப்படுத்தி புதிய சாலை போடும்போது உயர்த்தாமல் சீரமைக்க வேண்டும். சிட்லப்பாக்கத்திற்கு தேவையான பஸ் வசதிகளும் மற்றும் சானிட்டேரியம் ரயில் நிலையத்தில் 2-வீலர் பார்க்கிங் வசதிகளும் செய்து தர வேண்டும். சிட்லப்பாக்கத்தில் உள்ள பொது கிணறுகளையும் குளங்களையும் தூர்வாரி தர வேண்டும். சிட்லப்பாக்கத்தில் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்த வேண்டும். மெட்ரோ ரயில் திட்டத்தை தாம்பரம் வழியாக கிளம்பாக்கம் வரை நீட்டிக்கப்பட வேண்டும். கேட்டீங்கல்ல, புரிஞ்சிருக்கும் நம்புறோம். இதில் ஒன்று கூட ஆடம்பர தேவைகள் இல்லை, எல்லாமே மக்களோட அத்தியாவசியமான தேவைகள். இதை செயல்படுத்துங்க மக்களே. ஹாப்பி எலெக்ஷன் டே. தவறாம ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே.